அதாவது மக்களுடைய போராட்டத்தை தோண்டி நிசைத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் ஆட்சி அந்த வகையில. அதாவது மக்களுக்கு வந்து போராடுறது அவர்களுடைய தொழில் அல்ல, அவர்களுக்கான நிவாரண பொருள் வரலன்னா அவங்க போராட்டம் செய்ய தான் செய்வாங்க. போராட்டம் தவறு என்று யார் சொல்வது? அரசியல் சாசனத்தில் போராடுவது வந்து அடிப்படை உரிமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் வந்து இவருடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கைது செய்யப்படும்போது போராட்டம் நடத்தலையா? அவங்களா என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? அமைதியாக உட்காந்துருந்தாங்களா? ஊர் முழுக்க போராட்டம் நடத்தினவங்க தானே இவங்க. கைது செய்யப்பட்ட போது இவங்க நடத்தின போராட்டம்லாம் எந்த அடிப்படையில் வருது? அரசியல் சாசன அடிப்படையில் வருதுனால இப்போ மக்கள் போராட்டம் நடத்துறாங்கன்னா அதே அரசியல் சாசன உறுப்பினர் வர்றாங்க. அவர்களை காவல்துறையை வச்சு கைது செய்யறது, அவர்கள் தடியீடு நடத்துறதுங்கிற அயோக்கியத்தனம், இது மக்கள் விரோதம். அது மக்கள் வந்து கேட்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றதுக்கு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க தேசிய பேரிடராக ஏன் அறிவிக்க கோரவில்லை? என்ன கஷ்டம்? உங்கள் வீட்டு பணத்துலேருந்து பணம் தரீங்களா நீங்கள்? எடப்பாடியார் அவர் வீடோ ஓபிஎஸ் உடைய சொந்த பணத்துல தர போறாங்களா? அதுக்கு பேர் தேசிய பேரிடர் அறிவிச்சதுக்கு அப்புறம் ஏன் அறிவிக்க மாட்டேங்கிறீங்க? அதே கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்க? இவ்வளவு பெரிய அழிவு வந்திருக்கு இல்லையா? கொடைக்கானல் வரைக்கும் அழிவு நடந்திருக்கு, திண்டுக்கல் வரைக்கும் அழிவு நடந்திருக்கு இல்லையா? தேசிய பேரிடர் கிடையாதா? அதெல்லாம் தேசிய பேரிடர் கிடையாது, அதான் கேட்க மாட்டீங்களா அதெல்லாம்? அப்ப அதனாலதான் நம்ம உள்நோக்கம் இருக்குன்னு சொல்றோம். முதலமைச்சர் போய் பார்க்காததுக்கு காரணம் உள்நோக்கம் இருக்கிறது. முதலமைச்சர் பார்த்தார் என்றால் மற்ற அமைச்சர்களுக்கு என்ன விதமான மரியாதை கிடைத்ததோ அதே மரியாதை முதலமைச்சர் கிடைக்கும் என்பது முதலமைச்சருக்கு நன்றாகவே தெரியும். ஏங்க, அவருடைய தொகுதிக்கு அவர் போகல இவ்வளவு நாளா? புயல் நடந்த தொகுதியில போய் உட்கார்ந்து அமைச்சர் என்ன பண்ணாரு? மக்கள் கேட்க தானே செய்வாங்க. அஞ்சு நாள் சாப்பிடாதவங்க என்ன பண்ணுவாங்க? அஞ்சு நாள் சாப்பிடாம இருந்தாரா அமைச்சர் சொல்லுங்க? அமைச்சர் சாப்பிடாம இருந்திருப்பாரா? அமைச்சர் உறவினர் சாப்பிடாம இருந்திருப்பாங்களா? முதலமைச்சர் சாப்பிடாம இருந்திருக்காரா? எல்லாரும் தொகுதியில் தேர்ந்தெடுத்து வந்தது வந்தீங்க இல்லையா? நீங்க தொகுதியில போய் உட்காந்துருக்கணும்ல. ஏன் அமைச்சர்களுக்கு இங்க சென்னையில என்ன வேலை? பாதி அமைச்சர்கள் அங்க போய் உட்கார வேண்டியதுதானே? எல்லா ஊர்களையும் போய் விழா நடத்துறீங்கல்ல, அங்கெல்லாம் அந்த ஊர்ல போய் உட்காருறீங்கல்ல, இங்க போய் உட்கார வேண்டியதுதானே? ஏன் உட்காரல? அந்த மக்களோட மக்களை ஏன் நிக்கல நீங்க? அவர்கள் தங்குற முகாம்ல போய் தங்குங்க நீங்க. அங்க என்ன சாப்பாடு கிடைச்சா சாப்பிடு, சாப்பிடுங்க. அவர்கள் ஓட்டு மட்டும் கிடைக்கிறது இல்லை உங்களுக்கு? அவங்க ஓட்டு மட்டும் வாங்குறீங்கல்ல, அப்ப இது மட்டும் ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்க? இந்த துக்கத்துல ஏன் நீங்க பங்கெடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்படிதான் மக்கள் எதிர்வினை ஆற்றதா செய்வாங்க. அது மக்கள் மீது தப்பு கிடையாது. ஓட்டு வாங்குறதுக்கா வீடு வீடா போய் கேட்கறீங்கல்ல நீங்க? வீடு வீடா கேட்க முடியக்கூடிய நீங்க மக்கள் துன்பப்படும் பொழுது அந்த இடத்துல இருந்து மக்களை சந்திக்க வேண்டும். அது முடியல இல்ல? வேதாரண்யம் தொகுதியா இருக்கக்கூடிய எம்எல்ஏ தானே அவரு? பண்ணிருக்கணும் இல்லையா அவரு? ஏன் பண்ணல? அவரு தொகுதியில போய் உட்கார்ந்துருக்கணும்ல. இங்க இருந்தும் ஒரு வேலை செய்யல, சென்னையில இருந்தும் தொகுதியில போய் வேலை செஞ்சிருக்கணும் இல்லையா? அதனால மக்கள் வெளிப்படுத்துறாங்க அந்த கோபத்தை. அது நியாயமான கோபம். அது அறிவிப்பு நடவடிக்கையில் அதிகாரிகள் இருக்காங்க, அமைச்சர் அங்க போய் உட்காருங்க நீங்க. மக்கள் தைரியமா நிக்கிறான்ல. நான் நினைக்கிறேன் 2 லட்சத்துக்கு சொச்சம் பேரை மட்டும் நாங்க வந்து மக்களை வந்து பாதுகாப்பாக கொண்டு வந்தோம் சொல்றாங்க. 4 மாவட்டங்களில் மக்கள் தொகை எவ்வளோ? அதில் எத்தனை குடிசைகள் இருந்து நீங்களே கணக்கு கொடுத்துருக்கீங்க இல்லையா? எத்தனை வீடுகள் பாதிக்கப்பட்டு கொடுத்துருக்கீங்களா? அத்தனை பேர்த்து பாதுகாப்பாக கொண்டு போனதா நீங்க வச்சிருக்கீங்களா? அங்கே சாப்பாடு கொடுத்தீங்களா நீங்க? அப்புறம் எங்க மக்கள் போராட்டம் நடத்துறாங்க? 3 வேளை உணவும் குடிநீரும் கொடுத்தீங்கன்னா மக்களையும் போராட்டம் நடத்துறாங்க. மக்கள் வரவேற்றிருப்பாங்கல்ல. நீங்க சிறப்பா செஞ்சிருந்தீங்கன்னா மக்கள் வரவேற்றிருப்பாங்க. உங்களுடைய வேலையோட யோக்கியதை தானே அப்படி வெளிப்படுத்துது. இல்லைங்க, பாதித்த இடத்துக்கு எல்லாம் போகிறது ஒண்ணு, தேசிய பேரிடராக அறிவிக்கணும் சரிங்களா? மக்கள் இழந்திருக்கக்கூடிய பயிர் என்பது சாதாரண குறுகிய கால பயிர் எல்லாம் கிடையாது, நீண்ட காலமான உழைச்சி கொண்டு வந்த இடம் அது சரிங்களா? அதை மீட்பதற்குரிய முறையான நடவடிக்கையும் நட்ட இடமும் கேட்கணும். அதுல அது என்னமா பண்றாங்க, நாளைக்கு ஒரு அறிக்கை வரட்டும், அதுக்கு பிறகு நாங்கள் பேச தயாராக இருக்கிறோம். ஆனால் சமரசம் பண்ணக்கூடிய வகையிலோ அங்கே அழிவை குறைத்து மதிப்பிடுகின்ற வகையிலோ நடந்தார் என்றால் தமிழ்நாட்டில் கடுமையான எதிர்ப்பை
இது முதலமைச்சர் சந்திக்க வேண்டியிருக்கும். ஏனென்றால் மக்கள் அவ்வளவு தூரம் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க, அதை நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும். மக்கள் அவ்வளவு தூரம் பாதிச்சு நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க அறவழியில போராடக்கூடிய மக்கள் தான் அந்த மக்கள். அவங்க இவ்வளவு காலமும் மீத்தேன் எதிர்ப்பு போராட்டம் என்பது அறவழியில் தான் நடந்தது இல்லைங்களா. அவங்க வன்முறையை நோக்கில நகரக்கூடிய மக்கள் அல்ல. அப்படிப்பட்ட மக்களை வன்முறையை நோக்கி வேற ஒன்றும் இல்லை. பணம் வாங்கலாங்களா இல்லையா தெரியாது, அதெல்லாம் நாங்க சொல்ல விரும்பல. ஆனால் இவர்களுடைய நோக்கம் என்னைக்குமே ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து பாராளுமன்றத்தில் இவங்க பேசினது இல்லை. கொள்கை திட்ட அளவில் கூட இவங்க எதிர்த்து நின்று பேசல. ஹைட்ரோ கார்பன் திட்டத்திலும் இங்கே ஓஎல்ஏபி என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வருது மத்திய அரசு. ஓபன் லைசன்ஸ் ஏக்கரேஜ் லைசன்சிங் பாலிசின்னு கொண்டு வராங்க, ஓஏஎல்பின்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. அது என்ன காரணம்னால் எந்த இடத்துல வேணாலும் கார்பரேட் நிறுவனம் போய் ஹைட்ரோ கார்பனை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அது எந்த இடத்துல பண்ணிக்கலாம், அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய இடம் அல்ல. எந்த இடத்துல பண்ண முடியும் இடம் இருக்குது. அதற்கு பிறகுதான் நீங்க இதை நினைச்சு பார்க்க வேண்டியது இருக்குது. இத்தனை அழிவு நடந்திருக்குது. நீங்க அழிவு நடந்த எல்லா இடமும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவர் சொல்லக்கூடிய ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்காக அறிவிக்கப்பட்ட அந்த நிலப்பரப்புல தான் வந்திருக்குது. அப்ப இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்திட்டாங்க. அவங்க முன்னாடி காவிரியில வந்த தண்ணீர் கடைமடைக்க போகல, அதையும் இவங்க பயன்படுத்தினாங்க. அடுத்து இப்ப புயல் என்பதை இவர்கள் தங்களுடைய நோக்கத்திற்கு சாதகமாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக இவங்க என்ன பேசியிருக்கிறாங்க பாராளுமன்றத்துல, இந்தியாவில் மூன்றாவது மிகப்பெரிய கட்சி அதிமுக என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட கட்சி பாராளுமன்றத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை குறித்து ஏன் பேசவில்லை என்றால், இந்த கார்பன் நிறுவனம் சாதகமாகத்தான் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அமைச்சரவர்களும் அவருடைய சட்டமன்ற உறுப்பினரும் இருக்கிறார் என்பதை நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றோம். நிச்சயமாக 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 ஒண்ணு நடவடிக்கை மீட்பு நடவடிக்கை எடுக்கிறது அப்புறப்படுத்துறது ஒரு பக்கம் நடந்திருக்கணும். ஆனால் நீங்க அவங்க வீடுகள்ல இருந்து வெளியேறி பாதுகாப்பாடத்தில் உட்கார வைக்கிறீங்க இல்லையா, அந்த இடம் முறையாக இருக்குதான் பார்க்கணும் சரிங்களா. அங்க குடிநீர் கிடையாது, உணவு கிடையாது, காலை உணவு கிடையாது, ஒரு நாள் இரண்டு வேளை உணவு அங்கே கிடையவே கிடையாது சரிங்களா. அவர்களுக்குரிய தொற்று நோய் வருவதற்கு அனைத்து வாய்ப்பும் அங்கே இருக்குது. ஏற்கனவே டெங்கை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் திணறிட்டு இருக்கு இந்த அரசு. டெங்கு சாவை வந்து குறைச்சி மதிப்பிட்டு காண்பிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் இந்த புயல் வெள்ளத்துக்கு பிறகு எப்பவுமே தொற்று நோய் பரவுவதற்கு வாய்ப்புகள் என்றைக்கும் அதிகமாக தான் இருக்குது. அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கனால ஒன்றுமே இல்லை. நீங்கள் பல இடங்களில் மருத்துவ முகாம்கள் இல்லைங்க. நாங்க பார்த்த இடங்கள்ல இது எல்லாமே வந்து நகரத்துக்குள்ள செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க பிரதான இடங்களை போய் பார்க்குற இடத்துல இது இருக்குதுங்க. ஆனால் மக்களுக்கு எங்க தேவைப்படுகிறதோ அந்த இடத்துக்கு செல்லல. நிவாரண முகாம் வச்சிருக்கிறாங்க இல்லையா, நிவாரண முகாம் வைக்கும் பொழுது இன்னொன்று சேர்த்து பேசணும். சுத்தமான குடிநீர் கிடைக்கணும்னு எல்லா மருத்துவமனையில போடுறோம் இல்லையா, காய்ச்சி வடிகட்டிய குடிநீர் வேணும்னு சொல்றோம் இல்லையா, அதற்கு என்ன ஏற்பாடு இருக்கு. இப்ப எல்லா இடத்துலயுமே நீங்க மின்சாரம் வந்து உடனே கொடுக்க முடியாதுங்கிற ஏத்துக்கலாம். நீங்க இத்தனாயிரம் மின்கம்பங்கள் போயிருச்சு, ஜென்ரேட்டர் அனுப்பலாம் இல்லையா, குடிநீருக்கு என்ன பண்ணுவாங்க. இத்தனை கிராமங்களுக்கும் மீட்பு, அதாவது மக்கள் தங்க வைக்க கொண்டிருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு குடிநீர் கொண்டு வருவதற்குரிய என்ன வழிமுறை வைக்கப்பட்டிருக்கிறது, அதான் நான் கேட்க விரும்புகிறோம். குடிநீர் மோசமா இருந்ததுன்னா தொற்று நோய் வருமா வராதா. நாங்கள் எங்களுடைய பயமே எந்த இடத்துலனால் அந்த அங்க இருக்கிற பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களுடைய சுகாதாரத்தை என்ன நாங்கள் பயப்படுறோம் அந்த சமயத்தில். இப்போ இதே குடிநீர் தானே அந்த குழந்தைகள் குடிக்குது. நான் பார்த்த இடத்துல என்னன்னா ஆடு மாடு செத்து விழுந்தா அந்த குடிநீர் நிலையிலிருந்து நீர்நிலையிலிருந்து தான் தண்ணீர் எடுத்து குடிக்கிறாங்க அவங்க. அப்ப நாளைக்கு தொற்று நோய் வருமா வராதா, இதான் நான் கேள்வி எழுப்ப விரும்புகிறோம். அப்ப ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை தூங்கி வெளியக்கூடிய சுகாதாரத்துறை இங்க இருக்கக்கூடிய டெங்கு சாவையோ மற்ற சாவுகளையோ இவங்க முற்றிலுமாக மறைக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு வர்றது வருஷ வருஷமா பார்த்துட்டு இருக்கிறோம். இங்க சுகாதாரத்துறை செயலாளர் இருக்கார் இல்லையா, அவரை விட மிக மோசமான செயலாளரை இதுவரை தமிழ்நாடு வரலாறு பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு திட்டமிடுதல் இருக்கக்கூடிய, மோசமாக திட்டமிடுதல் இருக்கக்கூடிய இந்த நிலையில தான் நாங்கள் மீட்பு பணியையும் நிவாரண பணியும் சுகாதார பணியும் இணைத்து நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு எந்த நடவடிக்கையும் அங்கே எடுக்கப்படலைங்கிறது எனக்கு கவலையா இருக்கு. அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இந்த ரேஷன் கடைகள் கூட முறையாக இயங்கவில்லை, திறக்கப்படவில்லை. அங்க ரேஷன் கடைகளை திறந்து அவர்களுக்குரிய அடிப்படை உணவு தானியங்களை விநியோகிக்கக்கூடிய வேலையை அரசு செய்யணும்.
நீங்க அரசு இயங்கிச்சு நீங்க சொன்னீங்கன்னா ரேஷன் கடை ஏன் திறக்கலங்கிற கேள்வி நாங்க வைக்க விரும்புறோம். டாஸ்மாக் கடை திறக்குது ஆனா ரேஷன் கடை திறக்க மாட்டேங்குது. அப்ப நீங்க ரேஷன் கடையை திறக்கலனால் எப்படி வந்து நீங்க சொல்றாங்க என்ன நடக்கணும்னு பாருங்க. நீங்க நான் முன்னாடியே சொல்லிடுறேன், ரேஷன் கடை ஏன் திறக்கல 5 நாட்களாக, அந்த கேள்வி தான் வைக்க விரும்புறோம் நாங்க. ஏன்னா சென்னை வெள்ளத்தின் போது எது முதல்ல திறக்கப்படுதுங்கிற கண் கூட பார்த்துருக்கோம் நம்ம, சரிங்களா? அந்த அடிப்படையில் ரேஷன் கடைகள் ஏன் திறக்கப்படல, 5 நாட்களாக அரசு விநியோகம் செய்யக்கூடிய அந்த கடைகள் ஏன் முறையாக இயங்கவில்லைங்கிற கேள்வி தான் வைக்கிறோம். ஏன்னா அதுக்கு வந்து அடிப்படை உணவு தானியங்கள் அதுல வந்து கொடுக்கப்படணும், அதுல அது நடக்கல. அதான கேள்வி எழுப்ப விரும்புறோம், அது ஏன் நடக்கல, அது ஏன் தடுத்து நிறுத்துறீங்க? அதை முதல்ல இறந்தவர்கள் எண்ணிக்கையை வந்து முதல் உறுதிப்படுத்தணும் அவங்க, அது இன்னும் உறுதிப்படுத்தாம தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப கேட்டா வந்து மத்த இடத்துல சேர்த்துருவாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அது எப்படிங்க தெரியாம இருக்கும், 5 நாட்கள்ல இத்தனை, நீங்க எத்தனை 4000 முகாம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? 4000 முகாம் வச்சிருக்கக்கூடிய அரசுக்கு வந்து எத்தனை பேர் இறந்து போனாங்க தெரியாதானே 5 நாளா?